கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கோவிட் 19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த நேரங்களில் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜபித்து துவங்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தெய்வமே, உம்முடைய தயவுகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் மகத்துவம் உள்ள தேவன் கர்த்தாவே, ஹல்லேலூயா. நீர் பெரியவர், வல்லவர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அற்புதங்களை செய்ய வல்லவர், நீர் அதிசயங்களை செய்ய வல்லவர் கர்த்தாவே, ஹல்லேலூயா. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் தெய்வமே, தெய்வமே. நீர் எங்களோடு கூட இருப்பவர், ஹல்லேலூயா. அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நீர், பரிசுத்தர் சேனைகளின் கத்தாதி கத்தர் நீர், பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை உயர்த்துகிறோம் கத்தாவே. எங்கள் துதிகளில் பிரியப்படுகிற தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா. மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினாலே கத்தாவே ஸ்தோத்திரம். உடைய வசனங்களை தியானிக்க அப்பா, ஜெபிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணங்களை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் நேற்று மின்று மென்று மாறாத கத்தர் கத்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. விசேஷமாய் இன்றைய தினம் நடைபெறுகிற ஒவ்வொரு பகுதிகளும் உம்முடைய அன்பின் கரங்களிலே தருகிறோம் தேவமே, ஸ்தோத்திரம். தேவனே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமானதாய் தேவன் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்விலும் கத்தாவே, பாடல், ஆராதனை, தேவனே ஸ்தோத்திரம், போதனைகள், ஜபங்கள் எல்லாம் மிகுந்த பிரயோஜனமாய் காணப்பட எங்கள் பரலோகத்தின் தேவனீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசேஷமாய் போதனை மற்றும் ஜப பகுதியை நடத்துகின்ற எங்கள் தலைமை போதகர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொரு உடைக்கப்பட்ட உள்ளங்களோடும் கத்தாவே, பாரம், நெருக்கம், கஷ்டப்படுகிற ஜனங்களோடு தேவனே நீர் அப்பா, உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை கொடுத்து நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கத்தாவே ஸ்தோத்திரம், திடன் கொள்ள பயம் மாறி கத்தாவே ஸ்தோத்திரம், ஒரு மனதிலே நல்ல தைரியத்தோடு நாங்கள் வாழ எங்கள் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்களே தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 906வது பாடல், மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அனைவருக்கும் தெரிந்த பாடல். நம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளொரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, ஆயத்தமுள்ளொரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாராரே, ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாராரே. மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியே விடுவார், மீண்டவரோ மேலோகம்
மேலோகமே செல்ல மேதினியே விடுவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனைய கூவிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனைய கூவிய கொடுத்திடுவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசு ராஜன் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயிரம் ஆயிரம் அவரது வசனங்கள் அதை அறிவிக்கின்றதே. ஆயிரம் ஆயிரம் அவரது வசனங்கள் அதை அறிவிக்கின்றதே. அப்போஸ்தல தீர்க்க தரிசிகளெல்லாம் அதையே அறிவிக்கின்றார். அப்போஸ்தல தீர்க்க தரிசிகளெல்லாம் அதையே அறிவிக்கின்றார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயிர வருடம் ஆளுகை செய்வோர் ஆண்டவர் இயேசுதாமே. ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வோர் ஆண்டவர் இயேசுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே ஜோதியின் ஆளுகையில். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். வல்லவர் வரும் வேளையுமீதோ மெல்லவே நெருங்கிட்டே. வல்லவர் வரும்
வேளையுமீதோ மெல்லவே நெருங்கிற்றே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. 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 எங்கள் மகிமை ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் நல்லவர் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உன்னதமான தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் தேவனை ஆராதித்து அவர் நாமம் உயர்த்தினவர்களாய். ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. மகிமை நிறைந்த கத்தாவே, உன்னதங்களில் வீற்றிருக்கிறதான மகா பெரிய தேவனாகிய கத்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. எல்லாரும் இணைந்து தேவனை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. அவர் மாறாதவராயிருக்கிறார், அவர் மகிமை நிறைந்தவராயிருக்கிறார், அவர் உன்னதமானவராயிருக்கிறார், அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார், நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு ஆண்டவரே இந்த பூட்டப்பட்டதான அறைக்குள்ளாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே நெருக்கங்களின் மத்தியிலே பூட்டப்பட்டிருக்கிறதான நிலைகள் இருக்கிறதான ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வாழ்விலும் இடங்களிலும் வந்து சமாதானத்தை கட்டளையிடுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், எங்கள் கத்தாதி கத்தர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் நாம மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம் நாம மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், 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 மகிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் ஜீவிக்கிறவர் ஆண்டவரே, உம்மை தேடுகிறதான, உம்மை மகிமைப்படுத்துகிறதான, உம்மை ஆராதிக்கிறதான, எங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறதான கர்த்தர், எழுந்தருளி இருக்கிறதான கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே, ஹல்லேலூயா என்று சொன்னவர், ஹல்லேலூயா, எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு இருக்கும்படியாக எழுந்தவர், எங்களோடு இருக்கும்படியாக எழுந்தவர், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவபாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவபாதையிலே நடத்தும்.
ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியில் எங்கள் வாழ்விலே வந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமே. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவாய் ஜீவிக்கிறவரே அப்பா, இந்த பூமியில் நீர் எங்களுக்காக ஒரு நாள் இறங்கி வந்தீர் அப்பா. எங்களுக்காகவே வாழ்ந்து ஜீவன் தந்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தவராய் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டவராய் பிதாவின் வலது பார்சத்திலே எங்களுக்காக இன்று வரை பரிந்து பேசி கொண்டு இருக்கிறவராய், அது மட்டுமல்லாதபடி எங்களை மூடு சேர்த்து கொள்ளும்படியாய் சீக்கிரமாய் வரப்போகிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா, நல்ல காரியங்களை சொல்லி தந்து கொண்டிருக்கிறீங்க. அதிலும் சமீப நாட்களாக அன்றவராகி இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறதான அவருடைய தன்மைகளை அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உம்முடைய காரியங்களை நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளக்கூடியதான பாக்கியங்களை தந்து கொண்டிருக்கிறீரே. இதிலே நாங்கள் இன்னும் வளர பலப்பட கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த போதனை அண்ட் ஜபம் என்கிறதான நிகழ்ச்சியிலே இன்றைய தினத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகின்றேன். அன்பானவர்களே, நாம் சில நாட்களாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தியானித்து கொண்டே வருகின்றோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்கிற காரியத்தை தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். மூன்று வேத வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5. வெளிப்படுத்தல் 1:5. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யோவான் அப்போஸ்தலர் எழுதுகிறார், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட். கொலோசையர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர், ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:20
முதல் 23 வரை. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். First fruits of those who have fallen asleep. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலன் ஆனவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த மூன்று வேத வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயரை கவனியுங்கள். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர், மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானவர். உயிர்த்தெழுதலில் முதல் பிறந்தவர், முதற் பேருமானவர், முதற் பலனானவர். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களில் முதற் பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த முதற் பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப இயேசுக்கு முன்னாடி யாரும் உயிர்த்தெழவில்லையா? பைபிள் சரித்திரத்திலே இருக்கிறது. சாரிபாத் ஊர் விதவையினுடைய மகன் உயிரோடு எழுப்பப்பட்டான். சூனேமியாளுடைய மகன் உயிரோடு எழுப்பப்பட்டான். இயேசு உலகத்தில் வாழ்ந்த பொழுது யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினார். நாயின் ஊர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். பெத்தானியா ஊர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அப்புறம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து ஜீவனை விட்ட உடனே கல்லறைகள் வெடித்து பரிசுத்தவான்கள் அநேகர் எழும்பினதாகவும் அவள் எருசலேமுக்குள் நடமாடினதாகவும் பைபிள் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் கொஞ்சம் உயிர்த்தெழுதல்கள் நடந்திருக்கிறது. பேதுருவின் காலத்திலே தபித்தாள் என்கிற அந்த தபித்தாள் அவள் உயிரோடு எழும்பியிருக்கிறார். தொற்காள் தொற்காள் என்கிற தபித்தாள். அப்புறம் பவுல் ஊழியத்திலே ஐதிகு என்கிற வாலிபன் உயிரோடு எழும்பியிருக்கிறார். இப்படியெல்லாம் உயிரோடு எழும்பியிருக்கிறார்கள். இந்த உயிர்த்தெழுதல்களை நான் இப்பொழுது சொல்ல வருகிற உயிர்த்தெழுதலின் முதற் பலன், அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஸ்டார்டிங் நம்பர் ஒன் அப்படி வைக்கும்போது, அப்ப அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு பின்னாடி நடந்திருக்கு என்பதை நம்ம நான் சொன்னேன். இந்த உயிர்த்தெழுதல்களில் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அவங்க உயிரோடு எழுப்பப்பட்டாங்க, திரும்பவும் இந்த பூமியிலே மரித்தார்கள். இனி அவர்கள் ஒரு உயிர்த்தெழுதலுக்கு காத்திருக்கிறார்கள். அப்ப இவர்களுடைய உயிர்த்தெழுதல் எல்லாம் அடையாளமான உயிர்த்தெழுதல். இவங்க உயிர்த்தெழுந்து அப்படியே பரலோகத்துக்கு போயிடல, நித்தியத்துக்குள்ள போய்விடவில்லை. இவர்கள் அனைவருமே ஒரு சாட்சியாக அடையாளமாக உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. ஆனா அப்புறமும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு திரும்பவும் மரித்தார்கள். இப்பொழுது அவர்களுக்குரிய ஸ்தானத்திலே அவர்கள் இருக்கிறார். இனி இயேசுவின் வருகையிலே நித்திய நியாய தீர்ப்பில் தான் திரும்ப உயிர்த்தெழுதல்கள் நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல்கள் வித்தியாசம் என்னவென்றால், அவர் உயிர்த்தெழுந்தார், அப்படியே பரமேறி சென்றார். இனி அவருக்கு மரணம் இல்லை. அப்ப அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுதல், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இது அடையாளமான உயிர்த்தெழுதல், திரும்பவும் மரிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், இனி அவர் மரிப்பது இல்லை. அப்ப அந்த வரிசையில் அவர் தான் நம்பர் ஒன். அதான் முதற் பேரானவர், முதற் பலனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தோம். மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர். இப்போ இந்த அதாவது உயிர்த்தெழுந்து பிறகு எப்பொழுதும் நித்திய நித்தியமாய் வாழுகிற அந்த அனுபவத்தில் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த முதற் பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து முதற் பலன் என்றால் அவரை தொடர்ந்து அடுத்த பலன்கள் வரப்போகிறது என்று அர்த்தம். இப்போ ஒரு
மரத்தை நட்டு அது ஒரு காய் காய்க்கிறது, அப்போ அது முதற் பலன். ஒரு முதற் பலன் வந்துட்டுன்னா இனி தெரியும், இனி தொடர்ந்து வரும். இதுவரைக்கும் கனியே இல்லை, ஆனால் இப்போ ஒரு கனி வந்துருச்சு, அப்போ அது முதற் பலன். அப்போ நம்பிக்கை வந்துருச்சு, இனி தொடர்ந்து பலன்கள் வரும். அதே மாதிரி மரித்தோரிலிருந்து எழுந்து இனி என்றென்றைக்கும் ஜீவிக்கிற அந்த அனுபவத்திலே முதல் பலனாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். முதல் பிறந்தவராக, முதற் பேரானவராக, அல்லது முதற் பலனாக இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை, இனி தொடர்ந்து அந்த பலன்கள் வரும். இப்போ அதை பற்றி முதலாவது நான் சொல்ல போகிறேன். த லைன் ஆஃப் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் வரிசைகள். நாம் ஒன்று கொந்தி 15 வாசிக்கும் பொழுது, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஸோ முதற் பலன் கிறிஸ்து, இனி அவருடையவர்கள் அவரவர் வரிசையிலே உயிர்த்தெழும்புவார்கள். இந்த சீசன் இவ்வளவு மாங்காய் காய்த்தது, அடுத்த சீசன் இனி அடுத்த ஒரு செட்டு மாங்காய் காய்க்கும், அடுத்த ஒரு சீசன் அடுத்த ஒரு செட்டு மாங்காய் காய்க்கும். முதற் பலன் வந்து விட்டதுனால நமக்கு இனி வரிசைகள் வரும் என்று தெரியும். அதே போல இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து அதிலே முதற் பேரானவராய், அவர் முதற் பிறந்தவராய், முதற் பலனாய் மாறிவிட்டதனால இனி வரிசைகள் வருகிறது. அந்த வரிசைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த அறிவுகள் நமக்கு மிகவும் தேவை. முதலாவது வரிசை, இந்த இயேசுவாகிய முதற் பலனுக்கு பின்பு நடக்க போகிற வரிசைகள் இனிதான் நடக்க போறது. அதுல முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் அனைவரும் உயிர்த்தெழும்புகின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறது, அதுதான் அடுத்த வரிசை. அடுத்த வரிசை அதுதான், கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் மரிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் உயிரோடு எழும்புற, அவங்க எழும்பி ஒரு இமைப்பொழுதுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர். அந்த நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர். இயேசு கிறிஸ்து திடீரென்று ஆகாயத்தில் வருவார், பரலோகத்திலிருந்து இறங்கி ஆகாயத்தில் வருவார், எக்காலம் துணிக்கும், தூதர்களோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார். இதெல்லாம் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்களில் இருக்கு. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அப்ப முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், ஃபர்ஸ்ட் பேட்ச். உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், செகண்ட் பேட்ச். இது ரெண்டையும் தான் நான் சொன்னேன். முதல் வரிசை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இரண்டாவது வரிசை கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள். இந்த ரெண்டு வரிசைகளுடைய உயிர்த்தெழுதல் இனி நடக்க போகிறதா இருக்கிறது. அது திடீரென்று நடக்கும். இயேசுவினுடைய அந்த வருகை, அவர் டேட்டோ டைமோ ஃபிக்ஸ் பண்ண மாட்டார். எனக்கே அந்த வேலை தெரியாதுன்னு சொன்னார், பிதாவானவருக்கு தான் அது தெரியும். அவர் போன்னு சொன்னா நான் வெளிப்படுவேன். இயேசு ஆகாயத்தில் வந்த ஒரு இமைப்பொழுதுல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுப்பப்படுவார்கள், அதை தொடர்ந்து உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதனால தான் மரணம் என்பதும் சஸ்பென்ஸ், டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இயேசுவின் வருகைக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். இன்று நம் ஜீவன் போனால் நாம் எங்கு செல்லுவோம்? இன்று இயேசு வந்தால் நாம் அவரை சந்திப்போமா? இதுதான் மனுஷன் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்னு சொல்லும்போது யார் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள்? வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு திடீர்னு மரணம் வரும்போது அவங்க கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வாழலைன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே வரல, கிறிஸ்துவுக்குள்ளே வாழவில்லை என்றால் அவர்கள் மரித்து நாம கிறிஸ்துவுக்குள் மரித்தார், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிலாம் எழுதி வச்சாலும் ஒரு கதையும் ஆகாது. உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழணும். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி என்று பைபிள் சொல்லுது.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். நீங்க புது சிருஷ்டி ஆனீங்களா? அதுதான் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுதல், ஆத்தும ரட்சிப்பு. இந்த புது சிருஷ்டியா வர்றவங்க தான் கிறிஸ்துவுக்குள் வருகிறார். அடுத்தது, உங்களில் யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் ஆக்கிறது இரண்டாவது ஞானஸ்நானம். அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது கிறிஸ்துவுக்குள் ஆகும். அதே போல எபேசியர் 1:13 படிக்கிறோம், பரிசுத்தாவியை பெறும் பொழுது அவருக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் முத்திரை. இந்த மூன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. என்னுடைய செய்திகள் எல்லாத்துலேயுமே இதை இந்த நாட்களில் சொல்லி வருகிறேன். ஏன்னா இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இயேசுடைய எந்த பதவியை எடுத்து பேசினாலும் இந்த சப்ஜெக்ட் வராமல் இருக்காது. அதானே இம்பார்ட்டன்ட். அப்போ கிறிஸ்துவுக்குள்னு சொன்னால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்று தான் கிறிஸ்துவுக்குள்ளே வர முடியும். அப்புறம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்றதுக்கு பரிசுத்தாவியானவரும் வசனமும் சபை ஐக்கியமும் நமக்கு உதவி செய்கின்றன. இதை வைத்து நாம் நல்ல கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கு என்று பவுல் எழுதுவார். பிலிப்பியர் 3:10 என்று நினைக்கிறேன். பிலிப்பியர் 3:10 அவர் சொல்லுவார், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படணும். அப்ப ஒரு அப்போஸ்தலனா இருக்கும் போதே அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலனா இருக்கிறது நல்லது, ஆனா என் ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். நான் ஊழியம் செய்தாலும் சரி, நான் விசுவாசியா இருந்தாலும் சரி, என் ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அப்பதான் இயேசுவின் வருகையில் போகும். இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் வருகையில ரெண்டு பேட்ச் உயிரோ இயேசுவோடு சேர்க்கப்படும். ஒன்று கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அடுத்தது அந்நேரத்தில் உயிரோடு இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். இந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு பேர் கூட இருக்கு. இந்த ரெண்டு குரூப்புக்கும் ரெண்டு பேட்சுக்கும் சேர்த்து நம்ம ஒரு வேத அறிவையும் அடைய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதுக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க, வெளிப்படுத்தல் 14:4, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அப்ப இந்த ரெண்டு குரூப்பும் ஒரே நேரத்தில் மீட்டு கொள்ளப்படுது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு பைபிள் சொல்லுது, முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஏற்கனவே இயேசுதான் உயிர்த்தெழுதலில் முதற் பலன், ஆனா மனுஷரிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறதுல முதற் பலன் இந்த ரெண்டு பேட்ச், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அடுத்து கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள். இயேசுவின் வருகை, அதை ரகசிய வருகைன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் ஆகாயத்தில் வருகிறார், பூமிக்கு வரல. ஃபர்ஸ்ட் ஆகாயத்தில் வரும்பொழுது ரெண்டு பேட்சும் சேர்க்கப்படுகிறது. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பெயர், முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல். முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல். சரி, இந்த உயிர்த்தெழுதல் நடந்த உடனே 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று உருவகமாய் சொல்லப்பட்ட 7 ஆண்டுகள் சந்தோஷத்தை இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற நாம் அனுபவித்துக் கொண்டிருப்போம் பரலோகத்தில் இயேசுவோடு, பிதாவோடு. அந்த வேளைதான் பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். இயேசு எப்பொழுது தேவ பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாரோ அடுத்த நிமிஷம் பலுசர்ப்பமாகிய சாத்தானும் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி நடத்துவார்கள். அவர்களோடு அநேக ராஜாக்கள் ஒப்பந்தம் பண்ணி அவர்களோடு இருப்பார்கள். பூமி அனைத்துக்கும் ராஜாவாக அவன் இருப்பான். ரொம்ப கொடுமையான ஒரு ஆட்சி நடக்கும். அந்த ஆட்சியிலே அதிகமாய் பாதிக்கப்படுவது கைவிடப்பட்ட தேவ மக்கள். இந்த சத்தியமெல்லாம் அறிஞ்சும் ஆயத்தம் இல்லாம இந்த இரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படாம கைவிடப்பட்டவர்கள், அவங்களுக்கு ரொம்ப உபத்திரம். ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியும், 666 முத்திரை பதிக்க கூடாதுன்னு தெரியும், இந்த விக்கிரகத்து முன்னால வழங்க கூடாதுன்னு தெரியும். ஆனா அதை ரெண்டையும் செய்யாட்டா உலகத்துல வாழவே முடியாது. அவ்வளவு நெருக்கத்தை உபத்திரவத்தை அனுபவித்து கடைசி வர நிலை நின்று ரத்த சாட்சியா மரிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மறுதளிச்சிட்டாங்கன்னா
அவங்க அக்கினி கடலுக்கு போவார். இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். இரண்டாவது ரொம்ப பாதிக்கப்படுது யூதர்கள். கைவிடப்பட்ட தேவ ஜனங்களும் யூதர்களும் தான் அவனுடைய ஆட்சியில ரொம்ப பாதிக்கப்படுவார். இப்போ இந்த ஆட்சி 7 வருஷம் இருக்கும், அந்திகிறிஸ்துவின் ஆட்சி. அது முதல் 3.5 ஆண்டுகள், இரண்டாவது 3.5 ஆண்டுகள். முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலமாகவும் இரண்டாவது 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலமாகவும் இருக்கும். முதல் 3.5 ஆண்டுகள் யூதர்களுக்கு அவன் சப்போர்ட்டா இருப்பான், இரண்டாவது 3.5 ஆண்டுகள் யூதர்களுக்கும் எதிரியாய் மாறுவான். முதல் 3.5 ஆண்டுகள் இந்த கைவிடப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ரெண்டு சாட்சிகளை தேவன் எழுப்புவான். அந்த ரெண்டு சாட்சிகள் ரொம்ப அற்புதங்களை செய்வாங்க. அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலையும் இந்த ரெண்டு பேர் மோசே செய்த அற்புதங்கள், எலியா செய்த அற்புதங்கள் எல்லாம் செய்வார்கள். அது இந்த கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி இவங்களை திடப்படுத்துவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அந்த முதல் 3.5 ஆண்டு முடியும் பொழுது அந்த ரெண்டு பேரையும் அந்திகிறிஸ்து கொலை செய்வான். எருசலேமின் வீதிகளில் அவருடைய பிரேதங்கள் கிடக்கும். 3 நாட்கள் அப்படியே பாடியை தெருவிலே போட்டிருப்பான். உலகம் முழுசுக்கும் காட்டுவான் டிவியில் அவன் ஜெயித்துட்டதாக. இந்த ரெண்டு பேரையும் தன் ஆட்சிக்கு சவால் விட்டது போல அற்புதங்களை செய்து கொண்டிருந்த ரெண்டு பேரையும் அழிச்சிட்டேன்னு காட்டுவான். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்கும். அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 11:11-12. 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்குண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அப்ப இது ஒரு உயிர்த்தெழுதல். முதல் பேட்ச் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இரண்டாவது பேட்ச் வந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள். இது ரெண்டும் உயிர்த்தெழுகிறது இயேசுவின் ரகசிய வருகையில். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பெயர் முதற் பலன்களின் உயிர்த்தெழுதல். அதுக்கு அடுத்தது ஒரு 3.5 ஆண்டுகள் தாண்டின உடனே அந்திகிறிஸ்துவின் ஆட்சியின் நடுப்பகுதியிலே இந்த ரெண்டு சாட்சிகள் மரித்து உயிர்த்து பரமேறி வருவார்கள். அப்ப 3வது உயிர்த்தெழுதலின் வரிசை ரெண்டு சாட்சிகளின் உயிர்த்தெழுதல், ரெண்டு சாட்சிகளின் உயிர்த்தெழுதல். இனி அடுத்ததாக இந்த 7 ஆண்டுகளிலுமாக சில தேவ பிள்ளைகள் அந்திகிறிஸ்துடைய முத்திரை தரிக்காமலும் சொரூபத்தை வணங்காமலும் இரத்த சாட்சிகளாய் மறிப்பார்கள். அவர் கடைசி வரை இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு இரத்த சாட்சிகளாக மறிப்பாங்க. அவங்க இந்த 7 ஆண்டுகள் முடியும் பொழுது அவங்களுடைய தொகை நிறைவேறும். அவர்கள் உயிர்த்தெழும்புவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4-5 ஆகிய வசனங்கள். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அளிக்கப்பட்டது. இப்ப பாருங்க, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், தலை வெட்டி மறிக்கப்பட்டவர்கள், சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், மிருகமாகிய அந்திகிறிஸ்துவையாவது அவனுக்காக கள்ளத்தீர்க்க தரிசி வைத்த அந்த சொரூபத்தை சிலையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். 666 என்கிற அந்திகிறிஸ்துடைய முத்திரையை நெற்றியிலோ கையிலோ பதிக்காமல் இருந்தவர்கள், சொரூபத்தையோ அவனையோ வணங்காமல் இருந்தவர்கள், இந்த குரூப்புகள் சிரசேதம் பண்ணப்பட்டவர்கள் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து, இந்த இரத்த சாட்சிகள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர் அடையவில்லை.
இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இப்போ நான்காவது பேட்சாக அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடியும் பொழுது இயேசு எழுத்தின்படி பூலோகத்துக்கு வந்து அர்மகதோன் யுத்தம் செய்து ஜெயித்து 1000 வருஷ அரசாட்சி ஸ்தாபிக்கிற அந்த இடையிலே, அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடிந்து இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி தொடங்குகிற அந்த கேப்ல இந்த இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல் இருக்கும். இதுதான் நான்காவது வரிசை. இயேசு கிறிஸ்து முதற்பலன், அவருக்கு அடுத்தபடி நம்பர் 1 கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், நம்பர் 2 கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள். இந்த ரெண்டும் ஒரே நேரம் நடக்கும் இயேசுவின் ரகசிய வருகையிலே. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பெயர், முதற் பலன் உயிர்த்தெழுதல். அடுத்தது அந்திகிறிஸ்துவின் 7 ஆண்டுகள் ஆட்சியிலே நடுவிலே 3.5 ஆண்டு முடியும் போது 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். அப்புறம் அந்த 7 வருஷம் அந்த அந்திகிறிஸ்துடைய ஆட்சி முடியும் பொழுது இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். இது நான்காவது இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். இப்போ இந்த 4 உயிர்த்தெழுதலுக்கும் சேர்த்து ஒரு பெயர், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள், 2 சாட்சிகள், இரத்த சாட்சிகள். இந்த 4க்கும் சேர்த்து ஒரு பெயர் கொடுத்திருக்கு, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த 4 ஃபேஸும் சேர்த்து ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஒரு காமன் நேம் கொடுத்திருக்கு. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அப்ப இந்த 4 பேட்ச் உயிர்த்தெழும்புகிறாங்களே, இவங்களுக்கு அக்னி கடல் கிடையாது. இவங்க இயேசுவோடு 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவாங்க, இயேசுவோடு எப்பொழுதும் இருப்பாங்க. சோ இந்த வரிசைகளை கவனிக்கும். அப்ப இதுல நாம எந்த வரிசைக்கு ஆயத்தமாகணும், நிச்சயமாக அந்த இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அப்பதான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கும் உட்பட மாட்டோம், அழகா இந்த உத்தரவத்தை எல்லாம் காணாம இயேசுவோட இருப்போம். இன்னைக்கு ஒரு COVID-19 உபத்திரவம் நம்மளால் தாங்க முடிகிறதா அன்பானவர்களே? இவைகள் வேதனைக்கு ஆரம்பம்னாக்கும் பைபிள் சொல்லுது. கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களும் வருவது வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவுக்கு ஆரம்பம், அப்படித்தான் பைபிள்ல இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப ஆரம்பமே இப்படி இருந்தால் இது போக போக இனி எப்படி இருக்கும்? அதனாலதான் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது சேஃப். இந்த உலகத்தின் உபத்திரவத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. கண்ணை மூடினால் மகிமை நிச்சயம். ஹல்லேலூயா. சோ அந்த கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும் அல்லது கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் முடிந்து 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பிறகு திரும்ப எருசலேம் யுத்தம் நடக்கும். அதுவும் முடியும் பொழுது வலு சர்ப்பமாகிய சாத்தானையும் பிசாசின் ஆவிகளையும் அக்கினி கடல்ல போட்டுருவார். மொத்தத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெயம் எடுத்து அப்புறம் வெளிப்படுத்தல் 20:11 நீங்க படிச்சீங்கன்னா, வானம் புஸ்தகத்தை போல சுருட்டப்படும், பூமி அழிக்கப்படும், வெள்ளை சிங்காசனம் போட்டு இயேசு கிறிஸ்து உட்காருவார், நியாயாதிபதியாக உட்காருவார். அப்பொழுது அவருக்கு முன்னாலே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறது தான் சொல்றேன். வெளிப்படுத்தல் 20:11 படிச்சு பார்த்தா தெரியும். ஜீவ புஸ்தகம் என்ற புஸ்தகம் திறக்கப்பட்டது. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தருக்கு முன்பாய் நிற்க கண்டேன். பாருங்கள், பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தினின்று பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்ப இது ஒரு உயிர்த்தெழுதல். இதுல எல்லாரையும் உயிரோடு எழுப்புவார். ஆதாம் முதல் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேர், அவர்கள் எந்த மதமா இருந்தாலும், ஜாதியா இருந்தாலும், எந்த இனம் மொழியா இருந்தாலும், எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். தேவன் அவர்களுக்கு பூமியில கொடுத்த வாழ்க்கைக்கு கணக்கு கேட்பார். அதுக்கு தான் அந்த நியாயாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நீ உலகத்துல 10 வருஷம் வாழ்ந்தியா? எப்படி வாழ்ந்தாய்? உன் சிருஷ்டிகரை தேடினாயா?
உனக்காக அனுப்பப்பட்ட ரட்சகரை கண்டடைந்தாயா? உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு. அது நான் கிறிஸ்தவனே இல்லை. நீ கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் இல்லையோ, மனுஷன்தானே. மனுஷனா இருந்தா எல்லாருக்கும் இந்த நியாய தீர்ப்பு உண்டு, தப்பவே முடியாது. செத்துட்டா அந்த பக்கம் போயிடலாம் அப்படி சிலர் தப்பா நினைக்கிறாங்க. சிலர் இந்த தொல்லைக்கு நான் செத்து மடியலாம். சிலர் தற்கொலை கூட பண்ணிடுறாங்க. தற்கொலை வாழ்வுக்கு முடிவாகாது, அதுக்கு பிறகு அவர் எழுப்புவார், எழுப்பி கொண்டு வந்து நியாயம் தீர்ப்பார். உன்னை யாரு, உன்னை நீ ஏன் அழிச்ச, தற்கொலை பண்ண சொன்னது யாரு? அவர் அதிகாரி ஐயா. அதை தெரியாம மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, நம்மளும் ஒரு நாள் அப்படித்தான் வாழ்ந்தோம். அதனால யாரையும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு ஆண்டவர் தந்த கிருபை இன்னைக்கு இதெல்லாம் அறிஞ்சு நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். மற்றவர்களுக்கு அன்போடு இதை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றவங்களும் இதுக்குள்ள வரணுமேன்னு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். என்ன பெருமை பேசுறதுக்கு என்ன இருக்கு? இது நம்ம அறிவா, நம்ம ஞானமா? ஆண்டவர் கிருபையா இதை வெளிப்படுத்தினார். நாம் பேதைகள், ஒன்றுக்கு உதவாதவர்கள். அதனால அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. ஆகையினாலே நியாய தீர்ப்பு உண்டு. இங்க சொல்லி இருக்கு பாருங்க, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இதுதான் கடைசி உயிர்த்தெழுதல். இதை நான் பொதுவான உயிர்த்தெழுதல் என்று பெயர் கொடுக்கிறேன். பொதுவான உயிர்த்தெழுதல், பாவிகள் எல்லாரும் சேர்ந்து உயிர்த்தெழும்புகிற, எல்லாரையும் உயிரோடு எழுப்பி நியாயம் தீர்த்து அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதா. ஆண்டோட்ட பட்சபாதமே கிடையாது. நோ ரெக்கமெண்டேஷன், நோ பார்ஷியாலிட்டி, நோ லஞ்சம், நோ ஊழல், ஒண்ணுக்கு அங்க இடம் கிடையாது. உலகத்துல லஞ்ச ஊழல் பண்ணியே வாழ்ந்து பழகிடுச்சு, அங்க இது ஒண்ணு எடுபடாது. எழுதப்பட்டவைகளின் படியே நியாய தீர்ப்பு. ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இருக்கா, அதுதான் தி அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அல்லது மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் ஆஃப் ஹெவன். பரலோக ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாவிட்டால் போக முடியாது. நம்ம நினைப்போம் சர்ச்சில் பேர் எழுதி இருக்கு, சர்ச் ரெஜிஸ்டர்ல என் பேர் இருக்கு, என் குடும்பத்துக்கு பேர் இருக்கு, எங்க பூட்டா பூட்டி காலத்திலிருந்து எங்க பேரெல்லாம் இருக்கு, நாங்க கரெக்டா வருஷத்துக்கு சந்தா பணம் கட்டிடுறோம், அப்புறம் அது வேற என்னெல்லாமோ செஞ்சிடுறோம். அது சர்ச்சுக்கு தான், பரலோகத்தினுடைய ரெஜிஸ்டர் அல்ல அது. அது உலகத்துல நமக்கு ஒரு முறைக்கு தேவை. சபையில யார் அங்கமா இருக்காங்க, யார் அங்கமா இல்ல, முறைக்கு. சர்ச் ரெஜிஸ்டர்ல பேர் இருந்ததுனால ஜீவ புஸ்தகமாகிய பரலோகத்தினுடைய மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர்ல பேர் எழுதியிடப்படும் என்று அர்த்தம் அல்ல. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் தான் பரலோகத்தின் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படும். இன்னைக்கு அது செய்யணும். அடுத்தது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஞாபக புஸ்தகம் ஒரு புஸ்தகத்தை பற்றி சொல்றார். நம்முடைய கிரியைகள், நாம் பேசுற வார்த்தைகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார். அதன்படி நமக்கு இப்ப உதாரணமா அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டு மகிமைக்கு போகிற ஆளுக்கும் அங்க மகிமையில அளவுகள் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் வந்து பட்சபாதம் இல்லாதவர் இல்லையா, நீதியா செய்வார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்து அதிக பாடுகள் சகித்து அதிக பரிசுத்தம் அடைந்து தியாகம் செய்து நன்றாக ஆண்டவருக்கா வாழ்றான். இன்னொருத்தன் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு 50% மார்க்குக்கு தான் வாழ்றான். ரெண்டு பேரையும் ஒரே மகிமையில வைக்க மாட்டார். அங்கேயும் மகிமையில வித்தியாசம் வச்சிருக்கிறார், டிகிரிஸ் ஆஃப் குளோரி. அதுக்கு தான் இந்த ஞாபக புஸ்தகம் இந்த இதெல்லாம் வச்சிருக்கார். அதே மாதிரி அக்கினி கடல்ல போடும் பொழுதும் அங்கேயும் ஆக்கினையின் வரிசைகள் இருக்கிறது கண்டிப்பாக. ஆண்டவர்
அநேக அடிகளுக்கு பாத்திரமான சிலரை பற்றி சொல்லி இருக்கிறார், அதிக ஆக்கினை அடைவான்னு சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தை அல்ல, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக. அப்போ இந்த ஞாபக புஸ்தகம், இன்னொரு புஸ்தகம் என்ன தெரியுமா? இந்த புஸ்தகம், இதுவும் அன்னைக்கு இருக்கும் ஆண்டவர் முன்னால். இதுதான் சட்ட புஸ்தகம். முக்கியமா மூணு புக்ஸ், ஒன்னு ஜீவ புஸ்தகம், மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் ஆஃப் ஹெவன், ரெண்டாவது ஞாபக புஸ்தகம், அது வந்து த டயரி ஆஃப் ஹெவன், டெய்லி டயரி. அப்புறம் மூணாவது இதுதான் லா புக், சட்ட புஸ்தகம். இப்போ அந்த ரெண்டு புஸ்தகத்தை நம்ம கைப்படாது, அது அங்கே இருக்கும். ஆனால் இதை மட்டும், சட்ட புஸ்தகத்தை மட்டும் நல்லா தந்துட்டார். எப்பா எல்லாம் வாஸ்து சட்டத்து கீழ்ப்படிந்து நித்தியத்தில் என்கிட்ட வந்து சேர்ந்துரு என்று அழகாக தந்திருக்கிறார். ஸோ இப்படி இவைகளை வைத்து கர்த்தர் நியாயம் தீர்த்து செயல்படுகிறார். அப்புறம் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், அதிலே குடியேற்றி வைப்பார். எனவே அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து முதற்பலன் என்றால் தொடர்ந்து பலன்கள் வருகிறது என்று அர்த்தம். அதில் தான் இந்த ஐந்து வரிசைகளை நான் சொன்னேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அடுத்து பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ரெண்டாவது வரிசை, மூன்றாவது ரெண்டு சாட்சிகள், நான்காவது இரத்த சாட்சிகள், ஐந்தாவது பொதுவான உயிர்த்தெழுதல். இந்த ஐந்து வரிசைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு நடக்க இருக்கின்றன. இன்னும் ஒன்றை சுருக்கமாய் சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். திரும்ப அந்த வசனத்தை கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முதற் பலன் என்றால் இனி அவரை தொடர்ந்து வரும் பலன்களும் அதே தன்மையுடையதாக இருக்கும் என்று அர்த்தம். இப்போ ஒரு மாங்கா காய்ச்சிருச்சுன்னா இனி சீசனுக்கு சீசன் மாங்காய் வருஷ வருஷையா காய்க்கும் என்கிற இது அர்த்தம். அதே மாதிரி அந்த மாங்காவை பறித்து கடிச்சு பார்த்தா புளிக்குதா இனிக்குதா, அதோடைய தன்மை. அந்த ஒரு மாங்காயுடைய தன்மை எப்படி இருக்கிறதோ இனி அந்த மரத்தில் வரப்போகிற அடுத்த பலன்கள் எல்லாவருக்கும் அந்த ருசி தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு மாங்காய் ஒரே மரத்தில் இருக்கிற ஒரு மாங்காய் புளிப்போம், இன்னொரு மாங்காய் இனிப்புமா இருக்காது இல்லையா? அப்ப அதே போல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர்களின் முதற் பலன் என்றால் அவருடைய தன்மையில் தான் இனி உயிர்த்தெழும்பவர்களும் இருப்பார்கள். இதை குறித்து மூன்று காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவாகிய முதற் பலனின் தன்மைகள் பைபிள் சொல்லுகிறது. முதலாவது ஒன்று யோவான் 3:2, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். யோவான் சொல்றாரு, இயேசு ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது நாம் அவரை சந்திப்போம். நான் சொன்ன மாதிரி அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல்ல சந்திப்போம். சந்திக்கும் போது அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் எப்படி இருப்பார்? அதே போல நாமும் அந்த மறுரூபத்தை அடைந்து அவர் பக்கத்தில் போய் நிற்போம். அத வசனம் ஸ்ட்ராங்கா சொல்லு. எந்த முதல் கனி எப்படிப்பட்டதோ அதே தன்மை தான் இனி வரும் கனிகள். இயேசு எப்படி ஒரு உயிர்த்தெழுதல் அடைந்தார், அதே போல நாமும் அவருக்கு ஒப்பான ஒரு உயிர்த்தெழுதலை அடைவோம். லூக்கா 20:36 இயேசு சொன்னார், அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அப்ப அந்த வசனத்துல சொல்லியிருக்கு அவருக்கு ஒப்பா இருப்போம், தேவகுமாரனுக்கு ஒப்பா இருப்போம் சொல்லியிருக்கு. இந்த வசனத்துல இயேசு சொல்றாரு தேவ தூதருக்கு ஒப்பா இருப்பீங்கன்னு சொல்றாரு. இப்ப எதை எடுத்துக்கொள்வது? தேவகுமாரனுக்கு ஒப்பா இருப்போம். இங்க இயேசுவே சொல்றாரு தேவ தூதருக்கு ஒப்பா இருப்பீங்கன்னா எதுக்கு சொன்னாரு? சதுசேயர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, மறுமையில குடும்பம் உண்டா, மனைவி உண்டா? இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதுதான் இயேசு சொன்னாரு, அங்க கல்யாணமும் கிடையாது, பிள்ளை பெற்றெடுக்கிறதும் கிடையாது, குடும்பமா இருக்கிறதும் கிடையாது, தேவ தூதர்களுக்கு ஒப்பா இருப்பார்கள். அப்ப இந்த ஆஸ்பெக்டுக்கு தான் அதை சொன்னார். கம்ப்ளீட்டா நம்ம ஃபுல் தேவ தூதர்களை மாறியே இருப்போம்னா அது தவறு. நாம் தேவ தூதர்களிலும் மேலானவர்களாய்
தேவனுடைய பிள்ளைகளாயிருப்போம். இயேசு இங்க அழகா சொல்றாரு, தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார். அப்ப தேவதூதரை விட ஒரு நல்ல ஸ்தானம். தேவதூதர்கள் வந்து தேவனுடைய பணிவிடை ஆவிகள், ஆனால் நாமோ தேவனுடைய பிள்ளைகள். ஆனா இங்க ஏன் தேவதூதருக்கு ஒப்பா இருப்பாங்கன்னு சொல்றாருன்னா, இந்த கல்யாண விஷயங்கள் அது இதெல்லாம் கிடையாது. தேவதூதர்கள் எப்படி இருக்காங்களோ அதை மாதிரி இருப்பாங்க இந்த ஆஸ்பெக்ட்ல. சரி, என்ன வசனம் படிக்கிறவர்கள் சிலருக்கு சந்தேகங்கள் வரலாம். அப்ப முதலாவது நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம். ரெண்டாவது கொலோசியர் 3:10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நம்முடைய சாயல் சிருஷ்டிகருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும். அது எப்ப மாறும்? ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது இந்த உள்ளான மனுஷனில் அந்த மாற்றம் ஆரம்பித்து விடுகிறது. புதிய மனுஷனை தரித்து கொண்டோம், இனி இந்த சுபாவம் பக்குவம் அடையணும். என் சாயல் அவருடைய சாயலை தரித்து கொள்ளணும். நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அல்லது உயிர்த்தெழுந்து அங்கு போகும்போது அவருடைய சாயலில் நானும் இருப்பேன். அப்ப முதலாவது அவருக்கு ஒப்பாயிருப்போம், ரெண்டாவது அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்போம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்போம். மூன்றாவது பிலிப்பியர் 3:21, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். மூன்றாவது அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக, அவருக்கு ஒப்பாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக, அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக. சரீரம் கூட இந்த மண் சரீரம் ஒரு இமைப்பொழுதில் விண் சரீரமாய் மாற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சரீரம் உயிர்த்தெழுந்த அன்றைக்கு கொடுக்கப்பட்டது அதே போன்ற சரீரம் நமக்கும் கிடைக்கும். இப்படி உயிர்த்தெழுந்த அந்த முதற் பலன் எத்தன்மையுடையவராய் இருக்கிறாரோ அதே தன்மை நமக்கும். சோ இந்த ரெண்டு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று, ஒரு முதற் பலன் சொன்னா பின்னால் அடுத்த பலன்கள் வருகிறது, அதுல அந்த 5 வரிசையான உயிர்த்தெழுதல்களை பார்த்து. ரெண்டாவது, ஒரு முதற் பலன் அப்படின்னு சொன்னா அதனுடைய தன்மை தான் இனி உள்ளதுலயும் இருக்கும். சேம், அதே மாதிரி இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி நாமும் உயிர்த்தெழுவோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் போல நமக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அந்த சரீரத்தோடு தான் இயேசு இன்றைக்கு வரைக்கும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். நாமும் அவரோடு இணைந்து அதுபோன்ற சரீரத்தை சாயலை பெற்று அவருக்கு ஒப்பாக, இந்த வார்த்தைகள் சொல்ல நமக்கு தகுதி இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால். அவர் பாதாளத்தை வென்று உயிர்த்தெழுந்ததுனால நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஆகவே தைரியமாய் பேசுகிறோம், இது தேவனுடைய கிருபை. கிருபை, நாம் ஒரு நாள் இயேசுவோடு இருப்போம், இயேசுவோடு கூட இருப்போம், அவரோடு வாழுவோம், அவரோடு ஆளுவோம். முதற் பலன் உயிர்த்தெழுந்தார், நாமும் நம்முடைய வரிசை உயிர்த்தெழுதலுக்கு தகுதிப்படணும், ஆயத்தப்படணும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய சாயல் கிறிஸ்துவின் சாயலாக மாறணும். நாம் பரலோக ராஜ்யம் சென்று அவரை காண வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை இந்த நித்தியத்தை ஒன்று நினைச்சு பாருங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார், முதற் பலன். நானும் அவருக்கு பின்னால என் வரிசையிலே உயிர்த்தெழும்புவேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பும் போது, உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலில் நானும் பங்கடைவேன். கொஞ்சம் சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன், வாய் திறந்து இந்த நல்ல காரியங்களை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்க விசுவாசம் வர்த்திக்கட்டும், இன்னும் ஆயத்தமாக வேண்டும் என்ற எண்ணம் வரட்டும். நான் முதற் பலன் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவேன். அதுக்கு பிறகு ரெண்டு சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல், இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல், கடைசியில பொதுவான உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. நாமோ முதற் பலன்களாய் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் என்று மீட்கப்பட்டு சியோன் மலையில் அவரோடே கூட நிற்கிற கூட்டமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் அதை விரும்பணும், அதை வாஞ்சிக்க வேண்டும், அதற்காக நாம் ஆயத்தமாகணும். அதுதாங்க நம்முடைய முதல் வேலை. இந்த உலகத்து வேலையெல்லாம் ரெண்டாவதுங்க, இதெல்லாம் உலகத்தோட முடிஞ்சு போகும். காலை எழும்பினோன்ன ஜோம் பண்ணணும்,
அதுதான் அந்த நித்தியத்துக்கு ஆயத்தமாகிற வேலை. பைபிள் வாசிக்கணும், அதுதான் நித்தியத்துக்கு ஆயத்தமாகும்படி செய்கிற வேலை. வாழ்க்கை முழுசும் கிறிஸ்துவ விட்டு நம்முடைய கையோ காலோ கண்ணோ சிந்தையோ வெளியே போயிடாதபடி காத்துக்கிடணும். அதுதான் நித்தியத்துக்கு நாம் செய்கிற வேலை. நம்முடைய ஆசை விருப்பங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவியினாலே, பரிசுத்த வசனத்தினாலே, பரிசுத்த சபை கூடுதலினாலே கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். தேவ சாயல் அடைந்து கொண்டே இருக்கணும். உள்ளான மறுரூபம் அடையணும். இதுதான் நம்ம நித்தியத்துக்காக செய்கிற வேலை. மற்றபடி உழைக்கிறது எல்லாம் பிழைப்புக்கானது, அது தேவை. அதை ரெண்டாம் ஸ்தானத்தில் வைக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ பிள்ளையே, நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? உலகத்துக்கு முதலிடம் கொடுத்துட்டு இயேசுக்கு ரெண்டாவது இடம் கொடுத்துருக்கிறது. அது இன்றைக்கு கம்ப்ளீட்டா மாறட்டும். முதலிடம் இயேசுக்கு, ஜபம், வேத தியானம், பரிசுத்தம் அடைதல், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவி நடத்துதல், வசனத்தின் நடத்துதல், பரிசுத்த சபை நடத்துதல் மூலம் நல்ல ஜீவியம் செய்யணும். இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்தது உலகத்துல நல்லா உழைக்கணும், குடும்பத்துக்கு எல்லாம் பொறுப்பா காரியங்கள் அழகா செய்யணும். அது ரெண்டாவது. இயேசுவின் வருகை சமீபம், நம்முடைய மரணம் என்றோ நமக்கு தெரியாது. ஆகவே இன்று கிருபையின் நாள், இன்று கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் சாயல் உம் சாயல் ஆகணும், நான் பரலோகம் வந்து உம்மை காணணும். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்ணால் உம்மை பார்க்கணும். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? பரலோகிலுள்ள என்னாதா பரலோகம் வந்தும்மை காண்பேன், பரலோகில் உள்ள என்னாதா பரலோகம் வந்தும்மை காண்பேன். அந்த நாள் வெகு சமீபம், நானும் ஆண்டவர் இயேசுவை காண்பேன். அந்த நாள் வெகு சமீபம், நானும் ஆண்டவர் இயேசுவை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, நாதா என் கண்ணால் கண்டிடுவே. அந்நிய கண்கள் அல்ல, நாதா என் கண்ணால் கண்டிடுவே. அந்நாள் என் வாழ்வினில் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கிய நாள். அல்லேலூயா. அந்நாள் என் வாழ்வினில் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கிய நாள். என் சாயலும் சாயலாகும், அச்சாயல் கண்டும் மை துதிப்பேன். சொல்லுவோமா? என் சாயலும் சாயலாகும், அச்சாயல் கண்டும் மை துதிப்பேன். சுத்தவான்களோடு சேர்ந்து பரிசுத்தரே உம்மை போற்றிடுவேன். சுத்தவான்களோடு சேர்ந்து பரிசுத்தரே உம்மை போற்றிடுவேன். அந்நிய கண்கள் அல்ல, நாதா என் கண்ணால் கண்டிடுவேன். அந்நிய கண்கள் அல்ல, நான் நேரில் வந்து என் சொந்த கண்ணால் உம்மை நான் பார்ப்பேன். அந்த என் சாயல் உம் சாயலாய் மாறி நிற்கிற அழகிய மகிமையை நான் அன்றைக்கு பார்ப்பேன். பரலோகத்தில் இருக்கிற நாதா, நானும் பரலோகம் வந்து உம்மை நான் காண்பேன். ஓ சபல ரகுதரா சந்தோதம், ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. க்ளோரி, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதற்கு ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. என் சாயல் உம் சாயல் அடைவதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் நாதா, என்னை ஆயத்தப்படுத்தும் நாதா.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே க்ளோரி ஹல்லேலூயா பிரைஸ் காட் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகிறது தான் நம்முடைய முக்கியமான வேலை இயேசுவே நாள்தோறும் என்னை ஆயத்தப்படுத்தும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்படும்படி என்னை காத்துக்கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் என்னை நாள்தோறும் வழி நடத்தும் உங்க வசனங்களை நாள்தோறும் நான் புசிக்க எனக்கு வெளிப்படுத்தும் பரிசுத்த சபை கூடுதலில் உறுதியாக இருக்க உதவி செய்யும் ஹல்லேலூயா ஓ க்ளோரி ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் காட் ஹல்லேலூயா எங்கள் அன்பு பிதாவே நல்ல தகப்பனே உமது குமாரன் இயேசுவை மரணத்துக்குட்படுத்தி மூன்றாம் நாளில் உயிரோடு எழுப்பி மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராக மரித்தோரிலிருந்து எழுந்தவரில் முதற் பேரானவராக மரித்தோரிலிருந்து நித்திரையடைந்தவர்களிலிருந்து எழுந்த முதற் பலனானவராக நிறைவேற்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அந்த முதற் பலனுக்கு பின்னாலே நாங்களும் வரிசையாய் எழும்ப போகிறோம் நாங்கள் முதற் பலன் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும் அதற்காக எல்லாருக்குள்ளும் அந்த வசன அறிவும் அந்த சத்தியத்தை குறித்த தெளிவும் இதை குறித்த உணர்வும் எப்போதும் உண்டாக உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே அந்த முதற் பலன் எந்த தன்மையுடையதா இருந்ததோ அதே போலதான் இனிவரும் பலன்களும் அதே தன்மையோடு இருக்க போகிறது நாங்கள் தேவகுமாரனுக்கு ஒப்பாக இருப்போம் நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிதாவுக்கு குமாரரும் குமாரத்திகளும் என்று கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் இயேசுவின் சாயலை தரிப்போம் இயேசுவின் உயிர்த்தெழுந்த சரீரம் போல எங்களுக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்படும் ஹல்லேலூயா உயிர்த்தெழுதலில் அந்த முதற் பலனின் தன்மையை போல நாங்களும் உயிர்த்தெழுந்து என்றென்றும் மகிழ்வோடு இருப்போம் இதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா அந்த நித்தியமான மகிமைக்காக மகிழ்ச்சிக்காக இந்த கொஞ்ச கால இம்மையின் வாழ்க்கையில் அடக்கத்தோடு ஒடுக்கத்தோடு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய கிருபையை தார் உலகத்தின் மேல் ஆசை வைத்து உன்னதமான மகிமை இழந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நாட்கள் நல்ல பரிசுத்தமாகிற நாட்களாக இயேசுவை அதிகமாக அண்டிக் கொள்ளுகிற நாட்களாக உங்களை உத்தமமாய் பின்பற்றும்படி எங்கள் ஆத்மாவை எங்கள் இருதயத்தை சரி செய்து கொள்ளுகின்ற நல்ல நாட்களாக தொடர்ந்து நடத்தும் ஐயா ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசு முதற் பலனாய் உயிர்த்தெழுந்திருக்கிறார் நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற சத்தியத்தை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சில நினைக்கிறார்கள் மரித்த பிறகு அடுத்த ஜென்மத்திலே மிருகமாக அடுத்த ஜென்மத்திலே பறவையாக திரும்ப திரும்ப பிறப்போம் என்று தவறான ஒரு கொள்கையை நம்பி இருக்கிறார்கள் ஆனால் அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த ஜென்மம் கிடையாது என்று பைபிள் சொல்லுகிறதே இந்த மாதிரி நல்ல அறிவுகள் எல்லாருக்கும் உண்டாக சிருஷ்டிகர் வைத்திருக்கிற அந்த நிலைமைகளை புரிந்து கொள்ள எல்லாருடைய கண்களையும் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அநேக மக்கள் மனம் திரும்பட்டும் அந்த பொதுவான உயிர்த்தெழுதலில் எழும்புகிறவர்களாய் இராதபடி இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்களாய் மாற்றும் பரிசுத்தாவியானுடைய கிரியை எல்லா உள்ளங்களிலும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் இந்த ஜெப வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையை சரியாய் அர்ப்பணித்து இயேசு போதும் இயேசு போதும் இயேசு மட்டும் போதுமே என்ற நிலைமைக்கு வாருங்கள் இயேசு இருந்தால் எல்லாம் உண்டு இயேசு இருந்தால் எல்லாம் உண்டு ஹல்லேலூயா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை நீ உலகத்தையும் நேசித்து தேவனையும் நேசிக்கிற ரெண்டையும் ஒரே வேளையில் நேசிக்க முடியாது நீ ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது ரெண்டு படவில் கால் வைத்து பயணம் செய்ய முடியாது உலகத்தை வெறுத்து இயேசுவை சிநேகிக்கிறவர்கள் தான் இயேசுவின் சீடர்களாய் மாற முடியும் ஹல்லேலூயா நல்ல கிருபை தாங்க நல்ல உணர்வை தாங்க நல்ல அறிவும் தெளிவும் எங்களுக்குள் தாங்க இயேசுவே கிருபை செய்யப்பா பிரைஸ் தி லார்ட்
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வரிசைகளை தியானித்தோம், உயிர்த்தெழுதலின் தன்மைகளை தியானித்தோம், அதை அடைந்து கொள்ள விரும்பி உம்மை பின்பற்றி வருகிறோம். எங்களிடத்தில் காணப்படுகிற தவறுகள் குறைகளை நீர் அகற்றி எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி கிறிஸ்துவின் ஜீவன் உள்ளவர்களாய் உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்தவர்களாய் இன்னும் பரிசுத்தமான சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யாதபடி எங்கள் கால்களையும் கைகளையும் விலக்கிக் கொள்ள, எங்கள் சிந்தனைகளை கூட கிறிஸ்துவுக்குள் வைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்நாட்களிலே உலகத்திலே அநேக மக்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மரிக்கிறார்கள். இவருடைய நித்தியம் என்ன? நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க எங்களுக்கு உணர்வை தார். எல்லாரும் சிந்திக்கும்படி, சிருஷ்டிகரை தேடும்படி, தடவியாயிலும் என்னை கண்டுபிடிங்கள் என்று சொல்லி இருக்கிறீரேன். அப்படிப்பட்ட உணர்வை எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. கர்த்தரை தேடினால் அவர் சமீபமாகவே இருக்கிறார் சொல்லியிருக்கேன். இயேசுவே, அநேகர் இயேசுவை கண்டுகொள்ள, இரட்சகரை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். மரணங்களை நிறுத்துமப்பா, கொள்ளை நோயை நிறுத்துமப்பா. தேசங்கள் கதறுகிறது நாதா, கூக்குரலை கேட்டு மனம் இறங்குகிற தெய்வமே, தேவ பிள்ளைகள் கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே மதவாத ஒடுக்கங்களிலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறோம். அதோடு கூட இப்பொழுது கொள்ளை நோயின் தாக்கத்தினாலே கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க, தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க, உலக நாடுகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபங்களில் மன்றாட இன்னும் கிருபை எங்களுக்கு தாரும். இந்த தேசத்திலே அடைக்கப்பட்ட நாட்கள் சீக்கிரமாய் மாறி சபைகள் எல்லாம் திறக்கப்பட, வாழ்க்கை எல்லா காரியங்களும் திறக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் நாங்கள் திருந்தினவர்களாக இயேசுவுக்கு ஏற்ற சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அநேகர் இயேசுவை பின்பற்ற உதவி செய்யுங்கப்பா. இந்த சூழ்நிலைகளில் உழைக்கிறவர்களை மறுபடியும் நினைக்கிறோம். அவர்களுக்கும் இறங்கும் பாதுகாத்தவர்களும் கிருபை கொடும். எப்படியாயிலும் இனி நாட்கள் நீளாதபடி எங்களுக்கு நன்மை செய்யும் என்று கர்த்தருடைய பாதத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், இந்த உலகத்தில் இந்த தலைமுறையில் வாழ்கின்ற சகல மனிதர்களோடும் தொடர்ந்து இருப்பதாக, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை நமது உயிர்த்தெழுதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.